ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பெங்களூருக்கு வந்தாச்சு. வீடு வந்து கிச்சன்லாம் அப்படியே தான் இருக்குது. எல்லாம் நான் ஹோல்சேல் பண்ணி வச்சுட்டு போனது. அவன் ஏதோ ஒன்று ரெண்டு அப்படி க்ளீன் பண்ணி வச்சுருக்கான். நைட்டு சாப்பிட்ட பாத்திரத்தை மட்டும் தேய்ச்சி இங்கேயே வச்சிட்டேன். வெளியில் வந்து அப்படியே ஒரு மாதிரி மழை வர்ற அப்படியே தான் இருக்குது. சமைச்சு காலையில் டிஃபனை செஞ்சு அவனுக்கு கொடுத்து ஆஃபீஸ் அனுப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நான் கிச்சன் வேலையெல்லாம் நீட் பண்ணிவிட்டு அதையும் லஞ்சு செய்யலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி லஞ்ச் அவன் எடுத்துகிட்டு போகல. நான் ஏன்னா கிச்சன் க்ளீன் பண்ணுற வேலை இருந்ததுனால. இப்போ இன்றைக்கி காலையில் டிஃபனுக்கு வந்து நான் ஊர்லேருந்து நைட்டு தான் வந்ததுனால மாவெல்லாம் இல்லைங்கிறதுனால அரிசி உப்புமா தாளித்து வச்சுருக்கேன். குக்கர்லேயே தாளிச்சுட்டு வந்துடுங்க. எவ்வளோ நல்ல பொலப்பொலன்னு வந்திருக்கு. அரிசி குறுநையில் செஞ்சது தான். அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு தேங்காய் சட்னி செஞ்சு வச்சாச்சு. அஞ்சரைப்பட்டி, அந்த இடிக்கிற கல் எல்லாமே தேய்க்கணும். காலைக்கு பால் மட்டும் காய்ச்சி, காஃபி போட்டு குடித்ததுனால பால் மட்டும் காய்ச்சி வச்சுருக்கேன். இனிமேல் தான் எல்லா வேலையுமே செய்யணும் டோட்டலாக. சரி, ஒரு முட்டை ஆம்லேட் போட்டு கொடுத்துட்லான்னு சொல்லிட்டு தோசைக்கல் போட்டிருக்கேன். நல்லா முட்டையை அடித்து விட்டு போட்டாச்சு. கொஞ்சோண்டு மிளகுத்தூள் துவிக்கலாம். அவனுக்கு இந்த மாதிரி முட்டை ஆம்லேட்லாம் போட்டு கொடுத்தா சாப்பிடுவான். தானாக செய்கிறதுக்கு அலுப்பு போடுவானேன்னு சொல்லி தான் காலையில் டிஃபனுக்கு கொடுத்துட்லான்ட்டு போட்டாச்சு. இதை சுற்றி எண்ணெய் ஊற்றிக்குவோம். எண்ணெய் ஜக்கிலேருந்து எல்லாமே தேய்க்கணும். எல்லாமே அவ்வளோ ஒரு பிசு பிசுன்னு இருக்குது. நான் வந்து 60 நாள் ஆச்சு இங்கே வந்து, அதனால் வந்து அப்படியே எல்லாம் இருக்குது. அவனால் முடிஞ்ச அளவுக்கு பாவம் செஞ்சுட்டு போயிருந்திருக்கான் ஆஃபீஸ்க்கு. இப்போ இதை வந்து பரட்டி போட்டுக்கலாம். பரட்டி போட்டாச்சு. இது எடுத்து வச்சிட்டோம்னா அவனுக்கு டிஃபன் கொடுக்க வேண்டிய வேலை தான். அதுக்கப்புறம் சிங்கில் முட்டையெல்லாம் அடித்த பாத்திரம் இருக்குது, வெந்நீர் அவனுக்கு போட்டது இருக்குது, எல்லாமே. அதுக்கப்புறம் தான் அவனுக்கு சாப்பாடை கொடுத்து ஆஃபீஸ் அனுப்பின பிறகு தான் அந்த கிச்சனை வந்து டோட்டலாக க்ளீன் பண்ண முடியும். இப்போ நல்லா சாந்து வந்துருச்சு. இதை எடுத்து தட்டில் வச்சுக்கலாம். டிஃபன் எடுத்து தட்டில் வச்சாச்சு. அரிசி உப்புமா, தேங்காய் சட்னி, முட்டை ஆம்லேட். இது வந்து திருச்செந்தூர் போயிட்டு வரும்போது வாங்கிட்டு வந்த திருநெல்வேலி அல்வா எல்லாம் வச்சாச்சு. இப்போ காலையில் டிஃபன் அவனுக்கு கொடுத்து விட்டு ஆஃபீஸ் அனுப்ப வேண்டியதான். மதிய சமையலை ஆரம்பிக்கிறதுக்காக கிச்சனில் எல்லாமே ஒழித்து சிங்கில் போட்டாச்சு. இந்த பாத்திரத்தை தேய்ச்சிக்கிட்டே மதிய சமையலை செய்யணும். மட்டன் வாங்கிட்டு வந்திருக்காங்க, அது தண்ணிக்குள்ளே எடுத்து போட்டிருக்கேன். சாப்பாட்டுக்கு அரிசியும் ஊற வச்சு வச்சாச்சு. இட்லிக்கு வந்து அரிசி ஊற போட்டு வச்சுருக்கேன். உளுந்தையும் ஊற போட்டிருக்கேன். இந்த உளுந்தை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம். இது நல்லா ஊறின பிறகு மிஷினில் கொடுத்து தான் அரைக்கணும். ஏன்னா இங்கே மிக்சி மட்டும்தான் இருக்குது, கிரைண்டர் இல்லை. அதனால் மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துட்டோம்னா அதுக்கெல்லாம் ஊற போட்டு ரெடி பண்ணியாச்சு. இன்றைக்கி வந்து வெங்காய கூடை வாங்கிட்டு வந்தாங்க. எல்லாம் தனித்தனியாக ட்ரேயில் வச்சுட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு வெங்காயம், பூண்டு, தேங்காய் எல்லாத்தையும் இதில் வச்சாச்சு. இன்னும் இதில் தேய்ச்ச பாத்திரம்லாம் இருக்குது. இது ஏதாவது வேணும் யூஸ் பண்ணணுங்கிறத பார்த்துட்டு செய்யணும். இந்த மாதிரி நிலமையில தான் இருக்குது கிச்சன். கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். தேங்காய் வந்து கீறி எடுத்து வச்சாச்சு. கொத்தமல்லியும் இஞ்சியும் வாங்கிட்டு வந்திருக்காங்க கறி குழம்புக்கு. இந்த சமையலை செஞ்சுக்கிட்டே தான் நம்ம வந்து கிச்சனை வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டு பாத்திரத்தையும் தேய்க்கணும். இவ்வளோ ஒரு இதாக இருக்குது. ஆனால் வந்து ரொம்ப மோசமாக இருக்குன்னு சொல்ல முடியாது. நீட்டாக இருந்துச்சு. இப்போ காலையில் சமைச்சோன்னே வேறு இப்படி இருக்குது. கொஞ்சம் அளவுக்கு வந்து மெயின்டைன் பண்ணி தான் வச்சுருந்தோம். சரி, நானும் வந்து இப்போ இதெல்லாமே க்ளீனாக கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி மாற்றி தொடச்சிட்டு எல்லாம் அடுக்கி வச்சேன். மதிய சமையலுக்கு குக்கரில் சாதத்தை வச்சு விட்டுட்டு கறியும் வந்து கழுவி எடுத்து வச்சுட்டேன். சிங்கில் இருந்த பாத்திரம் எல்லாமே தேய்ச்சாச்சு. தேய்ச்சி வந்து வாசலில் ஒரு துணி போட்டு வந்து காய வச்சுருக்கேன். ஏன்னா காற்றாட நல்லா இருக்குன்ட்டு. பயங்கரமாக குளிருது, கிளைமேட்டும் சரியே இல்லை, வெயிலே இல்லாததுனால. சரி, வெளியில் கொஞ்சம் நேரம் காற்றாட இருந்துச்சுன்னா பாத்திரம் காஞ்சால் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லா பாத்திரத்தையும் துணியில் போட்டு காய போட்டு வச்சுருக்கேன். காஞ்ச பிறகு எடுத்து உள்ள அடுக்கிக்கலாம்ட்டு. இப்போ சாதம் வச்சு ஆஃப் பண்ணியாச்சு. சாதமும் ரெடி ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு சாதத்தை வச்சு ரெடி பண்ணிட்டேன்னா அடுத்தது குழம்புக்கும் இது வறுவலுக்கும் செய்யணும். எடுத்து ரெடி பண்ணணும். இப்போ வெங்காயம், தக்காளி எல்லாம் நறுக்கி வச்சுட்டு தேங்காயெல்லாம் அரைச்சி வச்சுட்டு எப்படி குழம்பு தாளிக்கலாங்கிறது பார்க்கலாம். குழம்புக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, தேங்காய் வந்து பேஸ்ட்டு அரைச்சி வச்சாச்சு. நெஞ்சு கொண்டு வந்து எடுத்து வைக்க வேண்டிய வேலை தான். இப்போ குழம்பு வந்து ஒன்றா தாளித்து விட்டுக்கலாம். குழம்பு வந்து தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றியாச்சு. பட்டை கிராம்பு, சோம்பு எல்லாம் போட்டு தாளிச்சிக்கலாம். இது கொஞ்சம் பொறிஞ்ச பிறகு நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் போட்டுக்கலாம்.
பச்சை மிளகாய் குழம்புல போட்டோம்னா நல்லா வாசமாக இருக்கும். அதனால நான் பச்சை மிளகாய் போடுவேன். இதை கொஞ்சம் நல்லா இதோட வதக்கி இன்றைக்கி ஒன்றா குழம்பு வச்சுட்டு அதுலேருந்து கறி எடுத்து தான் நான் வறுக்க போகிறேன். அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சிக்கன் குழம்பு இருந்தாலும் சரி, மட்டன் குழம்பு இருந்தாலும் சரி, ஒன்றா குழம்பு வந்து குக்கரில் கூட்டி நல்லா விசில் விட்டு இறக்கிட்டு அதில் உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு கறி எடுத்து வச்சுட்டு அதை வறுத்தோம்னா நல்லா அந்த கறியில் உப்பு காரம்லாம் இறங்கியிருக்கும். அதுக்கப்புறம் வறுத்து சாப்பிட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்தது நறுக்கி வச்சுருக்கிற தக்காளியை போட்டுக்கலாம். தக்காளி போட்டாச்சு. இது கொஞ்சோண்டு வந்து உப்பு போட்டு நல்லா வதக்கிச்சு. வறுக்கும் பொழுது வந்து தக்காளியெலாம் போட வேண்டியிருக்கிறது. கொஞ்சோண்டு வெங்காயம் மட்டும் போட்டு தாளிச்சோம்னாலே நல்லாயிருக்கும். அதுக்காக இதுலேயும் நான் சேர்த்து தக்காளியை போட்டுட்டேன். ஸோ இது வதங்கட்டும் கொஞ்சம் நேரம். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். போட்டு அதையும் இதோட நல்லா வதக்கும். அதோடய பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கிட்டு நம்ம கழுவி வச்சுருக்கிற கறியை போட்டு இதில் நல்லா வதக்கிச்சு. இப்போ கழுவி வச்சுருந்த கறியும் இதில் போட்டாச்சு. போட்டு நல்லா வந்து இதோட வதக்கிக்குவோம். இப்போ கறியை நல்லா வதக்கியாச்சு. இதுக்கு தேவையான அளவுக்கு வந்து குழம்பு மிளகாய்த்தூள் போட்டுக்குவோம். நம்ம காரத்துக்கு தகுந்தாப்பில் தூள் போட்டு நல்லா அதையும் வதக்கிட்டு அப்புறம் கரம் மசாலா தூள் போட்டுக்கலாம். நல்லா மிளகாத்தூள்லாம் போட்டு நல்லா கறி அதோட போட்டு நல்லா வதக்கியாச்சு. இப்போ கொஞ்சமாக வந்து கரம் மசாலா தூள் போட்டுக்குவோம். அதையும் போட்டு நம்ம இதோட நல்லா வதக்கிக்கலாம். நீங்கள் கடையில் விற்கிற மட்டன் மசாலா இது மாதிரிலாம் எதுவுமே வேண்டியதில்லை. வீட்டில் அரைக்கிற குழம்பு மிளகாய்த்தூளும் உங்களுக்கு அந்த வந்து சிகப்பு கலராக வேணும்னா ஒரு ஸ்பூன் வரமிளகாத்தூளும் நீங்கள் போட்டுக்கலாம். வேணாலும் வீட்டில் நுணுக்கினே கரம் மசாலா தூளை போட்டுக்கிட்டு நம்ம தேங்காய் சோம்பு ஜீரகம் மிளகு வச்சு அரைச்சி ஊற்றிட்டிங்கனாலே நல்லா வாசமாக இருக்கும். நீங்கள் கடையில் வாங்கி சாப்பிட்ற தூளோட வீட்டில் செய்கிறது தான் நல்லது உடம்புக்கு. இப்போ இதையும் நல்லா வதக்கியாச்சு. அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டு இதில் ஊற்றிக்கலாம். தேங்காய் பேஸ்ட்டு ஊற்றியாச்சு. மிக்ஸி ஜார்லாம் கழுவிட்டு நமக்கு எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இது கொஞ்சம் தண்ணி குழம்பாக தான் வைக்க போகிறோம். ஏன்னா இதில் உள்ள கறியெல்லாம் எடுத்து வறுக்க போகிறோம். அதனால கொஞ்சம் தண்ணி குழம்பாக இருந்தால் தான் சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இது மிக்ஸி ஜார்லாம் கழுவி இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு உப்பு போட்டுக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு வந்து நம்ம தண்ணி ஊற்றிக்குவோம். உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா குழம்பை தட்டி விட்டுக்கலாம். உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்காங்கிறது செக் பண்ணிக்கோங்க. இன்னும் வேணுன்னா கூட உங்களுக்கு தண்ணி ஊற்றிக்கிறதா இருந்தாலும் ஊற்றிக்கலாம். நல்லா ஒரு கொதி வரட்டும். கொதி வந்த பிறகு குக்கர் மூடியை போட்டு ஒரு 7-8 விசில் விட்டுக்குவோம். அதுக்கப்புறமேட்டு ஸ்டீம் போன பிறகு ஓப்பன் பண்ணிவிட்டு எப்படி வறுக்கலாங்கிறது பார்க்கலாம். இப்போ குழம்பு வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. குக்கர் மூடியை போட்டு மூடிக்கலாம். மூடிட்டு 7-லேருந்து ஒரு 8 விசில் விடுங்க. அதுக்கப்புறம் குக்கர் வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம் குழம்பு எப்படி இருக்குன்ட்டு. அதுலேருந்து கறி எடுத்து தான் நம்ம வந்து வறுக்கணும். குழம்பு ரெடி ஆகிறதுக்காட்டிலே இங்கே வந்து செல்ஃப் ரொம்ப கச்சாமச்சான் இருந்துச்சு. எல்லாமே எடுத்து தொடச்சிட்டு க்ளீன் பண்ணி அடுக்கி வச்சிட்டேன். இடம் மாறி மாறி நம்ம ஒரு இடத்துல வச்சுருந்தோம்னா இடம் மாறி மாறி எல்லாமே வச்சுருந்தான் சரின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. அப்போ தான் ஈஸியாக அவனுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு எண்ணெயோட வகைகள் எல்லாமே அவனுக்கு யூஸ் பண்ணுற பொருள் எல்லாம் வச்சாச்சு. இந்த எண்ணெய் வந்து நம்ம வீட்டில் தேங்காய் எண்ணெய் காய்ச்சின எண்ணெய் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அவனுக்கு முடி நல்லா வளருங்கிறதுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். இது எல்லாமே வந்து அடுக்கி வச்சாச்சு. குழம்பு வந்து விசில் வரட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ குக்கர் வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. கறி நல்லா வந்து குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதில் நமக்கு எவ்வளோ கறி வறுக்கிறதுக்கு தேவையோ அந்த கறியை மட்டும் எடுத்துக்குவோம். இந்த குழம்பு வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். கொத்தமல்லி தழை போட்டுட்டேன். இப்போ குழம்பு வந்து ஹாட் பேக்கில் ஊற்றி வச்சாச்சு. கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். போட்டு முடிச்சோம். இப்போ கறி வறுக்க வேண்டிய வேலை மட்டும்தான் நமக்கு. அதுக்கும் எடுத்து வச்சிட்டேன் கறியை. கறி வறுக்கிறதுக்கு எண்ணெய் சட்டியில் எண்ணெய் ஊற்றியாச்சு. கொஞ்சோண்டு சோம்பு போட்டு தாளிச்சுக்கலாம். நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் ஒரு வரமிளகாயும் கிள்ளி போட்டுக்குவோம்.
இதுக்கு இனிமே வந்து நம்ம மிளகாத்தூள் போட வேண்டியது கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி குழம்புல வெந்தது தான், லாஸ்ட்டாக மிளகுத்தூள் தான் போடணும். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டு அதுமையோட நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் குழம்புலேருந்து எடுத்து வச்சுருக்கிற மட்டன் பீஸை இதில் போட்டுக்கலாம். இதில் ஒரு அரை கிளாஸ் கிட்டே நான் வந்து குழம்பு எடுத்து ஊற்றி வச்சிருக்கேன். குழம்புல உள்ள கறியெல்லாம் எடுத்து போட்டாச்சு. அதில் இந்த வெங்காயத்தோட பரட்டி வரும். இப்போ ஒரு அரை கரண்டிக்கிட்ட குழம்பு ஊற்றிருக்கோம். அப்போ தான் இது சுருண்டு வரும்போது நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உங்களுக்கு என்ன உப்பு போட்டுக்கோங்க, கறி மட்டும் எடுத்து வச்சுருக்கிறதுக்கு. இது நல்லா சுண்டி வரும்பொழுது மிளகுத்தூள் போடலாம். இப்போ இதில் தேவையான அளவுக்கு வந்து மிளகுத்தூள் போட்டுக்கலாம். நல்லா இந்த கறியை வந்து இதோட கரைச்சி விடும். இப்போ இந்த மிளகுத்தூளோடு கறியை நல்லா கரைச்சி விட்டுக்குவோம். கொஞ்ச நேரம் சிம்லேயே இருக்கட்டும். இப்போ நல்லா வந்து ரெடி ஆயிடுச்சு கறி. கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். போட்டு அதையும் இதை நல்லா பரட்டி விட்டுக்கோம். குழம்புலேருந்து எடுத்து இந்த மாதிரி வறுத்து சாப்பிட்டோம்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். வறுத்த கறியையும் ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிட்டேன். கறி வந்து எவ்வளோ நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி வந்து வறுத்திங்கன்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு குழம்புல உள்ள கறியை சாப்பிட்லன்னு நினைக்கிற பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி எடுத்து வறுத்து கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். மாதிரி குழம்பையும் வந்து ஹாட் பேக்கில் ஊற்றி எடுத்து வச்சாச்சு. சாதம் ஆல்ரெடி நம்ம வந்து குக்கரில் வச்சாச்சு. சிங்கில் இருந்த பாத்திரத்தையும் கையோடு சமைச்சது எல்லாமே தேய்ச்சிட்டேன். கிச்சன் கவுண்டர் டாப்பையும் கொஞ்சம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஷெல்ஃபில் உள்ளதை எல்லாமே எடுத்து தொடச்சி எது வேணும் வேணாங்கிறது, அது மாதிரி வீணாக போன பொருள் எது இருக்குது என்னங்கிறது எல்லாமே பார்த்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு. கிச்சன் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு இப்போ க்ளீன் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை என்னால் தொடக்க வேணாம். அதே மாதிரி நான்வெஜ் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரே இதை நாளை காலையில் தொடச்சிக்கலாங்கிறதுக்காக தான் தொடைக்காமல் சும்மா க்ளீன் பண்ணி மட்டும் வச்சேன் கிச்சனை. ஓவராலாக ஏதோ ஒரு 90% வேலை முடிஞ்சிருந்துருக்கு. இனி வந்து டெய்லி டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து என்னென்ன டப்பாங்களா இன்னும் கொஞ்சம் அழுக்காக இருக்குது என்னங்கிறத பார்த்து தேய்க்கணும். இன்னையோடைய சமையல் வந்து கிச்சன் க்ளீனிங் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.